ஒருத்தருக்கு வெடி எல்லாம் வடிச்சாரு. இதே நாம் தமிழ் கட்சி ஈழத்துக்கு போராடும் பொழுது இந்த வெடி வச்ச குரூப் இருக்குதுல, இந்த வெடி வச்ச குரூப், அந்த குரூப் சொல்லுச்சு, இங்க ஏன்டா போராடுறீங்க, ஈழத்துல போய் போராடுங்க, காங்கிரஸ் இங்க ஏடா ஜெயிச்சது, ஏன்டா இங்க வச்சா, போட கர்நாடகா போய் விடுற, போட அங்க போய் வெடி வெடியா பாப்போம், இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, இங்க இருந்து அங்க போய் அண்ணன் திரும்ப பாக்கு கேக்குறாரு. அதுல 15 இடத்துல அவரு வந்து பிரச்சாரம் பண்ணாருங்க, 15 காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. 2009 ஈழத்துல 1.25 லட்சம் பேரை கதற கதற கொலை செய்தானே, எங்க அக்கா இசை பிரியா கண் முன்னாடி கொலை செய்யப்பட்ட காட்சியை பார்த்துட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போல நாண்டுகிட்டு சாகலாம் மிஸ்டர் திருமாவளவன், நாண்டுகிட்டு சாகலாம். ஆகடா எதுக்கு போற, கை கட்டி வாய் பத்தி உத்தரவு வாங்கிட்டு வர போறடா, நான் போய் என்னுடைய கோரிக்கைகளை கேட்பேன், வாடியில சுயாட்சியை பெற்றுடுவேன் தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப ஐயா மோடி வராருங்க, எதிருங்கய்யா, அட கருப்பு கூட, அட கருப்பு கொடி, அட கருப்பு பலூன், ஏதாவது ஒண்ணு தப்பி தவறி கூட ஐயா மோடிக்கு கொடை பிடிக்கும் போது கூட கொடை கூட கருப்பா இருக்க கூடாதுன்னு வெள்ள கொடையை பிடிக்கிறாரு. வேண்டும் அண்ணன்மார்கள் எனக்கு முன்பாக பேசியவர்கள் நிறைய கூறினார்கள். சுருக்கமாக நாம் தமிழரின் ஆட்சி இந்த மண்ணில் எதற்காக வேண்டும் என்று ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தை தான், இந்த நாட்டை கோமாளி ஆளுகிறார், அதை மாற்றிவிட்டு நாம் தமிழர் நாங்கள் ஆளணும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை கோமாளி. யாரு கோமாளி? ஐயா ஸ்டாலின் சொல்றனா? ஐயா ஸ்டாலின் கோமாளி கிடையாது, கோமாளிக்கு கூட குறைந்தபட்ச அறிவு இருக்கும், அந்த அறிவு கூட அற்றவர் தான் இந்த மாநிலத்தின் இப்போதைய முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின். தெரு தெருவா விளம்பரம், எல்லா இடங்கள்லயும் பத்திரிகையில விளம்பரம், செய்திகள்ல விளம்பரம், என்ன வார்த்தை போடுறாங்க, ஈடு இல்லாத ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி கோமாளியின் ஆட்சி, ஐயா மு.க.ஸ்டாலினே சாட்சி, அவ்வளவுதான் அதை சொல்ல முடியும். நீ என்ன விளம்பரம் பண்ற, இந்த 2 ஆண்டுகளில் என்ன மாற்றம், என்ன மாற்றத்தை இந்த மண்ணில் விளைத்து விட்டார்கள், கல்வி உயர்ந்திருக்கா, மருத்துவத்தின் தரம் உயர்ந்திருக்கா, சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா, குடிநீர் தரமாக வழங்கப்படுகிறதா, மின்சாரம் தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்படுதா, கல்வி நிலையங்களை சரி செஞ்சிட்டாங்களா, அல்லது கல்வி கூடங்களை சரி செஞ்சிருக்காங்களா, அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா, வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார்களா, தொழில் வளர்ச்சி இருக்குதா, இந்த மாநிலத்தில் என்ன வளர்ச்சி இருக்கு? ஐயா ஸ்டாலின் முன்னாடி விற்க மாட்டாம இருந்தார், இப்ப விற்க மாட்டிருக்காரு, அதுதான் வளர்ச்சி, வேற ஒரு வளர்ச்சியும் கிடையாது இந்த மண்ணில், என்ன வளர்ச்சியை சாதிச்சு கிழிச்சிட்டாரு கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். Stalin is more dangerous than கருணாநிதி. ஆமா Stalin is more dangerous than கருணாநிதி தான். எதுல? ஆட்சி அதிகாரத்துல இல்ல, ஆட்சி செய்யற லட்சணத்துல ஐயா கலைஞர் கருணாநிதியை விட கேவலமான நபர், பயங்கரமான நபர் ஐயா ஸ்டாலின். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயா ஸ்டாலின், அந்த 505 எத்தனை நிறைவேற்றிருக்காங்க ஐயா? துரைமுருகன் 80 ஐயா ஸ்டாலின் 85 விழுக்காடுங்கிறாரு, அண்ணன் செந்தில் பாலாஜி 75 உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க தெரியாதுன்றாரு, ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, பாவம் பச்சை புள்ள, அதை கொண்டு வந்து பாவம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையினு போட்டு வச்சு அவர் ஒரு பக்கம், என்ன மாற்றம் இருக்கு? 505 வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதி? ஒண்ணும் இல்ல. கேட்டால் சொல்றாங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னோம், இப்ப நாங்க கொடுக்க போறோம் பாத்தீங்களா, எதை வைத்து கொடுப்பீங்க? திராவிட முன்னேற்ற காலத்துல என்னுடைய அண்ணன் தம்பி நாங்க கேட்கிறோம், 2 வருஷம் ஆச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து, இல்லத்தரசிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னது நீங்க தான், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. ஐயா ஸ்டாலின் மேடமடையா போய் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் தொகையை கொடுப்போம் சொன்னீங்க, அதை எப்படி சாத்தியப்படுத்துவீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு நிதித்துறை அமைச்சர் ஐயா PTR பல்லவேல் தியாகராஜன் இருக்காரு, அவரு பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தை சரியாக கையாளுறாரு, சரியா கையாண்டு பற்றாக்குறையை நீக்கி இந்த அரசாங்கத்திற்கு வருவாயை பெருக்கி கொடுக்கிறாரு, அந்த காசை எடுத்து 1000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னது நீங்க தான் ஐயா. PTR பல்வேறு தியாகத்தினே நிதித்துறை அமைச்சர் வந்து எடுத்து விட்டா உங்களுக்கு எப்படா கல்லா கட்டும், எப்படி காசு வரும், அந்த கட்சியில உண்மையாக நேர்மையாக இருக்கிற ஒரே நபர் ஐயா PTR பல்வேறு தியாகராஜன் தான். அவரையும் நீ தூக்கிட்டீனா இவங்க எப்படி தெரியும்ல? PTR பல்வேறு தியாகராஜன் ஒரு ஆடியோ ஒன்னு வெளியாச்சு, 30,000 கோடியை திராவிட மாப்பிளையும் திராவிட இளவரசரும் சுருட்டி விட்டார்கள் கடந்த காலங்கள்ல ஐயா கலைஞர் கருணாநிதி காலங்கள்ல, அவங்க சம்பாதிச்சதை விட இந்த 2 ஆண்டுகள்ல 30,000 கோடியை சுருட்டி விட்டார் சொன்னது நான் இல்ல ஐயா PTR பல்வேல் தியாகராஜன், நேர்மையான மனிதர், இங்க லஞ்சம் இருக்குது, லாவணியம் இருக்குது, இங்க ஊழல் நடக்குது, அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சவர் ஐயா PTR பல்வேல் தியாகராஜன். திமுக காரங்க பார்த்தாங்க நேர்மையா ஒருத்தர் நம்ம கட்சியிலயா, அதுல திமுகவுல ஊழல் லஞ்சம் இருக்க கூடாதுன்னு பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கா, தூக்கிட அவன பொறுப்பு இருந்து மொத்தமா எங்க ஐயா PTR பல்வேல் தியாகராஜன் தூக்கி விட்டீங்க. இப்ப யார போட்டிருக்கீங்க? தங்கம் தென்னரசு. இந்த நிதியை அவரால் கையாள முடியுமா? இதுவரை அவர் ஏதாவது ஒரு நிர்வாகம் நிதி சார்ந்து ஏதாவது பார்த்திருக்காரா? இல்ல. தொழில் வளர்ச்சி துறையில இருந்தவரை கூப்பிட்டு இந்த துறையை பாருங்கன்னு கொடுத்திருக்கீங்க, சரி அவர் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்காருன்னே வச்சுக்கோ, எந்த தொழிலை மேம்படுத்தினாரு?
இதே துபாய்க்கு கடந்த ஆண்டு 6500 கோடி ரூபாய் வெளிநாட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், லூலு குரூப் வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல இந்த கூமுட்டை பயிலுங்க, அந்த 6500 கோடி ரூபாய் வருமானம் எங்க? அந்த நிறுவனம் இது வரைக்கும் வந்திருக்கா? அந்த தொழில் இங்க மேம்படுத்தப்பட்டிருக்கா? அந்த தொழிலை இன்ன வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல தொடங்கவே இல்லை. 6500 கோடி ரூபாய் துபாய்க்கு போனாரா, அங்க சேக்க பார்த்து பேசினாரா, அங்க நாட்டு மக்களை பார்த்து பேசினாரா, அங்க புர்ஜ் கலிபாவை இவருக்காக சிறப்பு காணொலி காட்சிகள் போட்டாங்களா? 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுத்தா புர்ஜ் கலிபாவை யாரு வேணாலும் போடுவான், எந்த வீடியோ போட சொன்னாலும் போடுவாங்க. அந்த தமிழுக்கு சிறப்பு இலக்கம் கொடுத்துட்டாங்க, தமிழுக்கு சிறப்பு தெரிவிச்சாங்க, எல்லாம் போய் 6500 கோடி ரூபாய் முதலீடுங்க. சரி, நீங்க இந்த இல்லத்தரசிகளுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்ப கொடுப்பீங்க? ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலமாச்சு, இனிமே செப்டம்பர் மாதத்துக்கு மேலதான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மாசத்துக்கு மேல 1,000 ரூபாய் இல்லத்தரசிகள் கொடுக்க போறோம். எந்த இல்லத்தரசிக்கு? தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள். நீ வாக்கு கேட்கும் போது நீ உண்மையானாலே கலைஞர் கருணாநிதியுடைய மகன்றது உண்மையா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? பொய்யே சொல்லாத ஐயா, கலைஞர் கருணாநிதியுடைய மகன் என்ன சொல்லிருக்கணும்? நாங்க ஆட்சிக்கு வந்தா தகுதி உள்ள இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்போம், தகுதி உள்ள இல்லத்தரசிகள் மட்டும் எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க கலைஞருடைய மகன். ஆனா நீங்க தான் உண்மையும் நேர்மையுமே இல்லாம இருக்கீங்களே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு. கல்விக்கடன், நாங்க வந்த உடனே எல்லா மாணவர்களுக்கும் கல்விக்கடன் தள்ளுபடி, இப்ப தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மட்டும் கல்விக்கடன் தள்ளுபடி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நகை கடன் எல்லாருக்கும் தள்ளுபடி, ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் நகை கடன் தள்ளுபடி. இது எப்படி தெரியுமில்ல? மக்களை ஏமாத்தி முட்டாளாக்கி வடநாட்டுல ஐயா மோடி இருக்காருல்ல, மோடி நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15,00,000 ரூபாய் போடுவேன்னு சொல்லி நல்ல வாயில வளப்பட கொடுத்துருப்பாருல்ல, அந்த மாதிரி ஒரு கேவலம் கட்ட பொழப்பு தான் ஐயா ஸ்டாலின் சொன்னது. இந்த தேர்தலில் இவர்கள் அறிக்கையாக கொடுத்தது இவர்களால் நிறைவேற்ற முடியாது. நாங்க தான் கேட்கிறோம்ல ஐயா ஸ்டாலினுக்கு என்ன திறமை இருக்கு? நீங்க எல்லாரும் வாக்கு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்க. இந்த இப்போ ஐயா ஒருத்தருக்கு வெடியெல்லாம் வடிச்சாரு. இதே நாம் தமிழ் கட்சி ஈழத்துக்கு போராடும் பொழுது இந்த வெடி வச்ச குரூப் இருக்குதுல, அந்த வெடி வச்ச குரூப், அந்த குரூப் சொல்லிச்சு இங்க ஏண்டா போராடுறீங்க, ஈழத்துல போய் போராடுங்க, காங்கிரஸ் இங்க ஏடா ஜெயிச்சது, ஏண்டா இங்க வச்சா, போட கர்நாடகா போய் விடுற, போட அங்க போய் வெடி வெடியா பாப்போம். எதுக்கு நீ கூட்டணி வச்சிருக்க? இதே இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கு, கர்நாடகாவில் எல்லாரும் சொன்னாங்கல்ல பிஜேபியை தூக்கி எறிந்து காங்கிரஸை தூக்கிக்கிட்டாங்க, காங்கிரஸை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள், ஐயா ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி, நல்லா கொண்டாடுங்க, தாராளமா கொண்டாடிக்கங்க, ஜெயிச்சிருக்கீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மானமுள்ள காங்கிரசார், ஐயா காமராஜர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்டி கட்டிய மானமுள்ள காங்கிரசார்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன? 9,000 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு குறுக்கே நீரை வருவதற்கு மேகராதுல அணையை கட்டுவேன்னு சொல்லி வாக்குறுதி கேட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் வேணும், காவிரியில நதிநீர் உரிமை வேணும்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற காங்கிரஸார் அங்க அணைக்கட்ட கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற காங்கிரஸார் அதை தான் வாக்குறுதியாகவே கொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்ப கர்நாடகாவில இருந்து காவிரியில தண்ணி வருமா வராதா இதை மட்டும் சொல்லிட்டு போ. மேகதாவில் அணை கட்டுவானா கட்ட மாட்டானா, எதுக்கு நீங்க அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? எதுக்கு இந்த மண்ணுக்கு தேசிய கட்சி முதல்ல பிஜேபி இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், இதே பிஜேபி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க மேகதாவது அணையை நாங்கள் தொடங்கி விட்டோம், அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா மேகதாவது அணையை கட்டி முடித்து விடுவோம். பிஜேபியும் அந்த வாக்குறுதி அங்க கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சாரு தஞ்சாவூர்ல போராட்டம் பண்றாரு, மேகதாவது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துறதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் அண்ணாமலை. ஆனா அங்க இன்னைக்கு போய் அதே கர்நாடகாவில் அதே பிஜேபிக்கு வாக்கு கேட்கிறாங்க. இங்க இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் அவரும் போய் ஓட்டு கேட்கிறாரு காங்கிரசுக்கு, வெக்கமா இல்லது? வெக்கமா இல்ல, உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், நீ ஒவ்வொரு முறை தண்ணி கேட்கும் போதும் உன்னை அதை வச்சு நாயை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், படிக்க போன மாணவனை சாலையை வச்சு அடிக்கிறான், வாகனம் ஓட்டிட்டு போற என்னுடைய வாகன ஓட்டுநர் சாலையில கீழே இறக்கி வச்சு கர்நாடகாவுக்கு காவிரி சொந்தம் சொல்றான்னு சொல்லி அடிச்சானே, கூசல எங்களுக்கு கூசுது, எங்களுக்கு கூசுதுரா, எங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு வலிக்கலன்னா நீ யாரு? நீ தமிழனா? இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, இங்க இருந்து அங்க போய் அண்ணன் திருமாவளவன் வாக்கு கேட்கிறாரு, அதுல 15 இடத்துல அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாருங்க, 15லயும் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. 2009 ஈழத்துல 1.25 லட்சம் பேரை கதற கதற கொலை செய்தானே, எங்க அக்கா இசை பிரியா கண் முன்னாடி கொலை செய்யப்பட்ட காட்சியை பார்த்துட்டு காங்கிரசுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போல நாண்டுகிட்டு சாகலாம் மிஸ்டர் திருமாவளவன், நாண்டுகிட்டு சாகலாம். எங்களுடைய மகன் பாலச்சந்திரன் பச்சிலம் குழந்தைய சுட்டுக் கொண்டான்ல, அது வலிக்கல வெக்கம் இல்லாம போய் காங்கிரசுக்கு வாக்கு. இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஈழத் தமிழர்களுக்கு மறுவாழ்வை நாங்கள் தான் கொடுக்க போகிறோம், இங்க இருக்கிற தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு சேர நாங்கள் நல்ல விடிவை கொடுக்க போகிறோம் தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப காங்கிரஸ்க்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து எப்படி இல்ல? பிஜேபியை ஓரங்கட்டி பிஜேபியின் தத்துவத்தை சித்தாந்தத்தை வேறறுத்து எல்லாம் சொன்னாரு, ஹிஜாபு பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு ஐயா ஸ்டாலின், நீங்க வேணா போய் பாருங்க, இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு ஹிஜாபு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாரு. இப்ப கடைசியா நடந்த சம்பவத்தை ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் ஏன் சொல்லல?
கடைசியா தேர்தல் பிரச்சாரத்துல அமித்ஷா இந்த ஜண்டா மாத்திரை வருவாப்ல, இந்த அம்மன் படத்துல வர்ற ஒரு மாதிரி சந்தான பாரதி மாதிரி ஒருத்தர் வருவாப்ல அமித்ஷா, அவர் சொன்னாரு பாஜக கர்நாடகாவில் ஆட்சி அமைஞ்சிட்டா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்கள் நிறுத்தி விடுவோம்னு அமித்ஷா பேசினாரு. அங்க இருக்கிற மக்கள் அதன் எதிர்விளைவாகத்தான் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தி கூட்டு வந்திருக்கானே தவிர, ஐயா ராகுல் காந்தி வந்து கம்ப கலட்டி பெருசா நட்டுட்டு போயிருவாங்க எவ்வளவு ஓட்டு போடல அந்த வார்த்தையை ஐயா ஸ்டாலின் ஏன் பதிவு பண்ணல? ஏன் தெரியுமில, ஒருவேளை 24ல பிஜேபி கூட கூட்டணி வச்சா அவங்க செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையை திமுக இங்க செய்ய வேண்டியது வரும், அதனால ஐயா ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொல்லல. பிஜேபி பி டீம் எங்களை சொல்றாங்க, தனிச்சு நிக்கிறீங்க நீங்க பிஜேபியின் பி டீம், வாக்குகளை சிதறடிக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இதே 2016 இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 139 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. அப்ப திமுக தோல்வி அடைஞ்சது, காரணம் என்ன தெரியுமில, யாரை பார்த்து இவங்க சின்ன பயலுக பொடிப்பலன்னு பேசுறாங்களோ, இந்த நாம் தமிழர் கட்சி வாங்கின 1.1 விழுக்காட்டுலதான் ஆட்சி அதிகாரத்தை திமுக கை நழுவ விட்டுச்சு. அது 2016ல. 2021ல திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, திமுக ஆட்சிக்கு வந்து 159 இடங்களை கைப்பற்றி இருக்குது. 81 இடத்துல அதிமுக ஜெயிச்ச இடத்துல தோத்துருக்கு. அந்த 81 இடத்துலயும் அதிமுக தோல்விக்கு காரணம் யார் தெரியுமில, நாம் தமிழர் கட்சிங்கிற இந்த ஒற்றை கட்சி தான். மொத்த அதிமுகவையும் காலி பண்ணது நாம் தமிழர் கட்சி. ஆனா எங்களை பார்த்து அதிமுகவின் பி டீம், பிஜேபியின் பி டீம் நாங்க ஒன்னு கேட்கிறோம். கேரளா ஸ்டோரின்னு படம் வந்துச்சு, இந்த படத்தை மேற்கு வங்காளத்துல மானமுள்ள ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய நெஞ்சுரம் கூட இந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இல்லைங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய சான்று இருக்க முடியாது. அந்த படத்தை நான் இங்க போற முடியாது, தடை மேற்கு வங்காளத்துல. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆளுறாங்க, அந்த மாநிலத்தில் கேரளா ஸ்டோரி படத்தை போடுவதற்கு தடை, அவன் முடியாதுன்ட்டான். ஆனா இங்க இருக்கிற திமுக அந்த 200 ரூபாய்க்கு வேலை பார்க்கறவங்க என்ன தெரியுமா பேசினாங்க, அது மாநில அரசாங்கம்லாம் தடை பண்ண முடியாதுங்க, ஒன்றிய அரசாங்கம் மட்டும்தான் ஒரு படத்தை தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க பிரச்சாரம் இங்க உட்காந்து இணையத்தில் உட்காந்து எழுதுறது. அப்ப அவங்க எல்லாம் யாரு, மம்தா பானர்ஜி யாரு, இங்க இருக்கிற பினராயி விஜயன் யாரு, அவர்கள்லாம் மாநில கட்சி இல்லையா, அது மாநில ஆட்சி இல்லையா, மாநில சுயாட்சி பேசுறீங்களே, வெக்கமே இல்லாம ஒரு படத்தை கூட உங்களால் தடை பண்ண முடியல. இங்க வாழக்கூடிய ஒரு மக்களை, ஒரு சமூக மக்களை அவன் தீவிரவாதின்னு சித்தரிச்சு ஒரு படம் எடுக்கிறான், அந்த படத்துக்கு கருத்து சுதந்திரம்னு இங்க பேர் வைக்கிறாங்க. இதே நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இருக்குது, கேரளா ஸ்டோரி என்னுடைய தயாரிப்பாளர் முடிஞ்சு நாம வந்து வெளியிட முடியுமா, இங்க தமிழ்நாட்டில் தொலைச்சிருப்போம். நீ யாரு முதல்ல, அதே சார்ந்தாலும் சொல்லியிருக்கிறான், விபுல் சாங்கர தயாரிப்பாளர், கேரளா ஸ்டோரி படத்தை தயாரித்தவன் தமிழ்நாட்டில் ஒற்றை மனிதர், ஒரே ஒரு நபர் அரசாங்கத்தை அச்சுறுத்தி சட்டம் ஒழுங்கு சிக்கலை காரணம் காட்டி இந்த படத்தை தடை வாங்கியிருக்காரு, ஓட விடாம பண்ணியிருக்காருன்னு. அந்த ஒற்றை நபர் யாரு, எங்க அண்ணன் சீமான், ஒரே நபர் தான். ஒத்தாலு செய்ய முடியுது ஐயா ஸ்டாலின், செய்ய முடியாது. எதுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர், எதுக்கு இத்தனை அமைச்சர், ஐயா மோடி கிட்டையும் போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் போய் கை கட்டி இப்படி நின்றுட்டு வர்றதுக்கா, தேர்தலுக்கு முன்னாடி பார்க்கணுமே. அக்கா கனிமொழியில இருந்து ஐயா ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் அக்கா கனிமொழி சொன்னாங்க, யாருடைய மண் நினைக்கிற, இது பெரியார் மண், இது அண்ணாமன், யார் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறா, முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி தெருவுல உள்ள பூந்து செவுத்த உடைச்சிட்டு ஓட விட்டார் பாத்தியா மோடிய, அது அப்போ. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின், ஆகடா எதுக்கு போற, கை கட்டி வாய்ப்பத்தி உத்தரவு வாயிட்டு வர போறடா, நான் போய் என்னுடைய கோரிக்கைகளை கேட்பேன், மாநில சுயாட்சியை பெற்றுடுவேன் தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப ஐயா மோடி வராருங்க, எதிருங்கய்யா, அட கருப்பு கூட, அட கருப்பு கொடி, அட கருப்பு பலூன், ஏதாவது ஒண்ணு தப்பி தவறி கூட ஐயா மோடிக்கு கொடை பிடிக்கும் போது கூட கொடை கூட கருப்பா இருக்க கூடாதுன்னு வெள்ளை கொடையை பிடிக்கிறாரு. 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலுகிட்ட போருக்கு புறாவத்தின்னதுக்கு போருக்கு வருவார்ல, அப்ப தூக்கிட்டு ஓடுவார்ல, அந்த மாதிரி கொடையை தூக்கிட்டு ஓடுறாரு.